அனைவருக்கும் வணக்கம். இப்போ அக்ஷய லக்ன பத்தியில் வந்து கோச்சார பலன்கள் எப்படி பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அக்ஷய லக்ன பத்தியில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க அக்ஷய ராசியிலேருந்து பலன் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்ஷய ராசி அப்படின்னு ஒரு விஷயத்துலேருந்து பலன் பார்ப்பாங்க. அக்ஷய ராசி அப்படின்னா என்ன, நிறைய பேர் வந்து பார்க்குற விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்களுடைய ஜென்ம ராசி வந்து மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க. ஜென்ம ராசி மேஷ ராசி. இந்த ஜென்ம ராசி மேஷ ராசியாக இருக்கும் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ம ராசியிலிருந்தே பலன் பார்ப்பாங்க. உதாரணமாக இவங்க வந்து ராசி வந்து இங்கே, ஏன்னா சந்திரன் இருக்கும் இடம் தான் ராசின்னு சொல்லுவோம். இப்போ பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, பரணி நட்சத்திரம் அவங்க ஜென்ம நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க. ஏன்னா பரணி அப்படின்ற நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் இருக்குது. இந்த இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து கோச்சார பலன்கள் பார்க்கும்போது, இப்போ குரு பெயர்ச்சி வந்திருக்கு, 22ஆம் தேதி குரு பெயர்ந்திருக்கு, குரு பெயர்ச்சி வந்திருக்கு. இந்த குரு பெயர்ச்சி, குரு எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. அதாவது மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு குரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்கு குரு வந்திருக்கார். இவங்களுடைய ஜென்ம ராசி என்ன, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி. இப்போது இந்த பலன் வந்து எல்லாருமே எப்படி பார்ப்பாங்க, மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது பலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிறக்கும்போது தான் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய திசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு குரு தசை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு தசை எங்கே போகும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம். இப்போது பரணி நட்சத்திரம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேஷ ராசியில் இருக்குது. இவங்க எதை எதை கடந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம் சுக்கர திசையை கடந்திருப்பாங்க. சுக்கர திசை, பரணி நட்சத்திரம் கடைசி பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், சுக்கர திசையை கடந்திருப்பாங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம், ஏன்னா பிறக்கும்போது அந்த பரணி நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி யார், சுக்கரன். அப்போ சுக்கர திசையில் பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சூரிய திசை, ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், சூரிய திசையில் இருக்குது. அதுக்கு அடுத்த திசை வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், சந்திர திசை. சந்திர திசை கடந்து போயிருக்கோம், ஓகேங்களா, சந்திர திசை கடந்து போயிருக்கோம். அதுக்கு அடுத்தது மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் வந்து செவ்வாய் திசை கடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகு திசை, திருவாதிரை நட்சத்திரம், இங்கே இருக்குது திருவாதிரை நட்சத்திரம், ராகு திசை இந்த இடத்த கடந்திருப்பாங்க. இப்போ வந்து புனர்பூச நட்சத்திரம், இங்கே வந்து குரு தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அப்போது ஒருத்தர் குரு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலேருந்து நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு தசை நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துது. அப்போது சந்திரன் வந்து இங்கேருந்து நகர்ந்து இங்கே வந்திருக்காருன்னு அர்த்தம், இங்கே வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போது ஒரு சந்திரன் நகர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா தசாபுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய நகர்வை வைத்து தான் நம்ம வந்து ஒரு பலனை பார்க்கணும். அதுதான் அக்ஷய ராசின்னு சொல்லுவாங்க. அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா, இந்த இடத்துலருந்து சந்திரன் வந்து நகர்ந்து இங்கே இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஒருத்தருக்கு ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கி சந்திர திசை போயிட்டுருக்கு அப்படின்னா, சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்திலேருந்து நகர்ந்து, பரணி, கிருத்திகை, ரோகிணி, சந்திர திசை இங்கே தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடத்துது அப்படின்னு சொன்னால், சந்திரன் வந்து இங்கேருந்து நகர்ந்து இந்த செவ்வாய் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசை நடக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்களோ. இல்லை சார், ஒருத்தர் வந்து அவங்களுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம், இந்த இடத்துல வந்து
பிறந்திருக்காங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான், அவங்களுக்கு குருதசை நடக்குது அப்படின்னு சொன்னான், இதே சந்திரன் வந்து மூவ் ஆகி இங்கே புனர்பூச நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போது எங்கேருந்து நம்ம வந்து அந்த பலனை பார்க்கணும், குரு பயிற்சி பலனோ, ராகு பயிற்சி பலனோ, ராகு கேத்து பயிற்சி பலனோ, சனி பயிற்சி பலனோ, எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து பார்க்கணும். புனர்பூச நட்சத்திரம் இப்போ என்ன தசை நடக்குது, குரு தசை நடக்குதா, குரு தசை எங்கேருந்து நடத்துது அப்படின்னு பார்க்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் நடக்குதா, விசாக நட்சத்திரத்தில் நடக்குதா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்குதா, இவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுகின்ற மேஷ ராசியில் பிறந்திருக்கார் இவர். ஜென்ம நட்சத்திரம்னு சொன்னால் இவர் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, இந்த சந்திரன் இங்கேருந்து நகர்ந்து இங்கே போயிருக்காருன்னு அப்படின்னு அர்த்தம். இல்லை சார், ஒருத்தர் வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் சார், உத்தர நட்சத்திரம் எங்கே இருக்குது, உத்தர நட்சத்திரம் இங்கே இருக்குது, உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம், ஒருத்தருக்கு வந்து இங்கே இந்த இடத்துல பிறந்திருக்காரு, சந்திரன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ராகு தசை நடக்குது, இவருக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சந்திரன் வந்து எங்கேருந்து நகர்ந்துருக்காரு அப்படின்னா, ஏன்னா கோச்சார பலனை எங்கேருந்து பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்ப்பாங்க, இந்த இடத்துலருந்து என்ன பண்ணுவாங்க, கோச்சார பலனை பார்ப்பாங்க, ராகு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, இந்த இடத்துலேருந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உத்தர நட்சத்திரம் இது, அவங்க ஜனிக்கும் போது இருந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் எங்கே வரும், கன்னியா ராசியில் வரும். இப்போ ஜனிக்கும் போது இருந்த நட்சத்திரம் இது, ராகு திசை அப்படின்னும் போது இங்கே உத்தரம், இங்கே அஸ்தம் சந்திர திசை கடந்திருக்கும், அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் திசை கடந்திருக்கும், செவ்வாய் திசை முடிஞ்ச உடனே சுவாதி நட்சத்திரம் இங்கே வந்து, சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திர அதிபதி யார், ராகு, இங்கேருந்து ராகு திசை நடத்துது அப்படின்னு அர்த்தம். இப்போ சந்திரன் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்காருன்னு அர்த்தம். அப்போது இங்கிருந்து இங்கே மூவ் ஆகி இங்கேருந்து தசை நடத்துதுன்னு அர்த்தம். இங்கேயும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கே, ஏன்னா சந்திரன் வந்து இங்கே தான் இருக்குது, அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இங்கே இருக்குது, அப்போ இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி இந்த சந்திரன் இங்கே நகரும் நடத்தும்போது, இந்த திசையிலிருந்து ராகு கேத்து பலனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏழாம் இடத்துல ராகு இருக்காருன்னு பார்க்கணும். இதுதான் அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் நம்ம, அக்ஷய ராசின்னு சொல்லுவோம், வளரும் ராசி. ஏன் வந்து அந்த அக்ஷய ராசிக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மனோகாரகன் சந்திரன், அப்போது மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சந்திரன், மனோகாரகன் சொல்லுவோம். அப்போ மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வைத்து நம்ம வந்து அந்த கோச்சார பலனை பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது, ஒருத்தர் வந்து இங்கே பிறந்திருக்கார், இங்கே பிறந்திருக்கார், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்கார், அவருக்கு இன்னைக்கு வந்து சந்திர திசை நடக்குது அப்படின்னா, சந்திர திசை எங்கிருந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பூராடம், அதுக்கப்புறம் உத்திராடம், திருவோணம், இந்த இடத்துலேருந்து நடத்தும், திருவோண நட்சத்திரம் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து சந்திரன் மூவ் ஆகி இங்கே போயிருக்காருன்னு அர்த்தம், சந்திரன் இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே போயிருக்காரு. அப்போது அக்ஷய ராசி என்ன அவங்களது அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசி அக்ஷய ராசியாக செல்கிறது, மகரம் திருவோண நட்சத்திரத்தில் செல்கிறதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு கோச்சார பலனை பார்க்கும் பொழுது இந்த இடத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே சந்திரனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கே, ஏன்னா இங்கே வராத ரீசன் என்னன்னா, இவர் பிறக்கும்போது இங்கே பிறந்திருக்காரு, இங்கேருந்து தான் நகர்வே நடக்கும். இப்போ இவருக்கே வந்து இப்போ குரு தசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான், யார், பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு குரு தசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், எங்கேருந்து நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து சந்திரனுடைய நகர்வு இங்கே போகும், பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு தசை நடத்தும் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இங்கேருந்து நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்கும். அப்போது இங்கேருந்து இதை இந்த சந்திரன் வந்து இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கேருந்து தான் அதுதான் ஏஆர்பின்னு சொல்லுவோம் நம்ம, அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லுவோம், ஏஆர்பி. அப்போ இங்கேருந்து ஒரு திசையை பார்த்தோம் என்றால், இந்த ராசி 2/11 இடத்துக்குரிய குரு, அவர் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். குரு வந்து இங்கே பெயர்ந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு இங்கே பெயர்ந்திருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே இந்த இடத்த வச்சு பலன் சொல்லணும். நம்ம அக்ஷய ராசியை வைத்து பலன் சொல்லும்போது நமக்கு அந்த பலன் வந்து துல்லியமாக வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி அக்ஷய ராசியை வைத்து பலன் சொல்ல வேண்டும், ஜென்ம ராசியை வைத்து பலன் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே ஜெனிச்ச ராசி, ஏற்கனவே ஜனனம் பண்ணிட்டோம். நம்ம ஜனனம் பண்ணி இவ்வளோ நாள் வந்து கடந்துட்டோம், 10 வருஷமாக 15 வருஷமாக 25 வருஷமாக 30 வருஷம் 45 வருஷம் இந்த மாதிரி இந்த காலகட்டம் கடந்துட்டோம். இந்த காலகட்டம் கடக்கும்போது இந்த அக்ஷய ராசியை வைத்து நம்ம பலன் சொல்லும்போது இந்த பலன் வந்து உங்களுக்கு துல்லியமாக வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதனால் ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து, ஜென்ம ராசியை வைத்து பலன் பார்க்காதீர்கள். நீங்கள் ஏதாவது பலன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அக்ஷய ராசியை வைத்து நீங்கள் பலன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து துல்லியமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. உதாரணம், ஒருத்தர் வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நான், பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் ஒருத்தர். பூச நட்சத்திரம் எங்கே இருக்குது, கடகராசி பூச நட்சத்திரம் இங்கே இருக்குது, பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்கார். அவருக்கு வந்து சுக்கிர திசை நடக்குது. இப்போ சுக்கிர திசை வந்து எங்கேருந்து நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து நடத்தும். அப்போது சந்திரன் வந்து நகர்வு இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். அப்போது பூர நட்சத்திரத்திலிருந்து இந்த விஷயம் நகரும் அப்படின்னு அர்த்தம். பூர நட்சத்திரத்திலேருந்து இந்த திசை நடத்தும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சந்திரன் பூச நட்சத்திரம் சனி திசை பிறக்கும்போது சனி திசையில் பிறந்திருக்கார். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் புதன் திசை, அடுத்தது கேதுனுடைய மக நட்சத்திரம் கேது திசை இங்கே நடக்கும் மக நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கிர திசை வந்து இங்கேருந்து நடத்துதுன்னு அர்த்தம். அப்போ சுக்கிர திசை நடக்கும்போது உங்களுக்கு பெயர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பார்க்கணும். அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விதம் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து ஒரு பலனை பார்த்தோம் என்றால் அந்த பலன் வந்து உங்களுக்கு துல்லியமாக வரும் அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி இனிமேல் வந்து நீங்கள் கோச்சார பலனை பார்க்கும் பொழுது உங்களுடைய அக்ஷய ராசியிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பலன் வந்து துல்லியமாக வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் ஆப் வந்து இருக்குது, அக்ஷய லக்ன பத்தத்தினுடைய ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பலனை பார்க்கும்போது உங்களுக்கு பலன் வந்து துல்லியமாக வரும். இந்த கால்குலேஷன் அந்த ஆப்பே பண்ணிவிடுது. ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பார்க்காதீங்க, ஜென்ம ராசியிலேருந்து பார்க்காதீர்கள். உங்களுடைய ராசி வந்து இப்போ நகர்ந்து இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் விளையாடணும்னு தோணும். 5 வயசில் வந்து உங்களுக்கு விளையாட்டு முக்கியத்துவமாக இருந்திருக்கும். ஓகேங்களா. நீங்கள் நிறைய விளையாட்டுகளில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. விளையாட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். பொம்மை வச்செல்லாம் விளையாடிருப்பீங்க. ஆனால் 25 வயசு 30 வயசு 35 வயசு வரும்போது உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் மாறுபடும். அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விருப்பங்களாக இருக்கும், எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமாக இருக்கும், நான் வண்டி வாங்கணும் அப்படின்ற விருப்பமாக இருக்கும். இந்த விருப்பங்கள் மாறுபடுகிறது அப்படின்னும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி மட்டும் எப்படி மாறாமல் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அதனால் அது எல்லாமே மாற்றம் அடையுது, உங்களுடைய சிந்தனைகள் மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த அக்ஷய ராசி மாறும்போது தான் உங்களுடைய சிந்தனைகள் மாறுபடுது. ஏன்னா மனோகாரகன் சந்திரன், சிந்தனைகள் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் அக்ஷய ராசியிலிருந்து பலன் பார்த்தீர்கள் என்றால் இந்த அக்ஷய ராசியினுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த உதாரணங்கள் சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.